త్రీలో మహాదేవ కి మాతా శితలా చౌక్యా దేవకి ఉత్తరప్రదేశ్ ఆటల్మిక ఊర్జావన్ లొక్ప్రీయ ప్రబల ముదర్ திரு யோகி ஆதித்யநாத் அவர்களே மத்திய அமைச்சரவையில் என்னுடைய நண்பர் டாக்டர் மகேந்திரநாத் பாண்டே அவர்களே உத்தரப்பிரதேச அரசாங்கத்தின் அமைச்சர்கள் திரு அனில் ராஜ்பார் அவர்களே அனில் ராஜ்பார் நீலகன் திவாரி அவர்களே ரவீந்தர் ஜெய்ஸ்வால் அவர்களே பாராளுமன்றத்தில் எனது நண்பர் திரு பி பி சரோஜ் அவர்களே திருமதி சீமா திவேதி அவர்களே சட்டப்பேரவையின் அனைத்து மாண்புமிகு நண்பர்களே பனாஸ் டெய்ரியின் தலைவர் ஸ்ரீ சங்கர்பாய் சௌத்ரி அவர்களே மற்றும் இங்கு பெரிய எண்ணிக்கையில் வந்திருக்கின்ற எனது அன்பான விவசாய சகோதர சகோதரிகளே வாரணாசி வாரணாசியின் இந்த பிந்திரா பகுதி மக்களுக்கு வணக்கம் அண்டை மாவட்டமான ஜான்பூரின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் இன்று வாரணாசி என்கின்ற முழு பகுதியும் அதன் சுற்றுப்புறமும் மீண்டும் முழு நாடும் முழு உத்தரப்பிரதேசத்தின் கிராமங்கள் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை கண்டுள்ளது இன்றைய தினம் வரலாற்றில் சிறப்பு வாய்ந்தது இது நாட்டின் முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் அவர்களின் பிறந்த நாள் என்பதால் அவருக்கு எனது அஞ்சலியை செலுத்துகிறேன் அவரது நினைவாக நாடு முழுவதும் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது நண்பர்களே இங்கே மாட்டை பற்றி பேசினால் மாட்டு சாணத்தை பற்றி பேசினால் ஏதோ குற்றம் செய்வது போல் நினைக்கும் ஒரு நிலையை சிலர் உருவாக்கிவிட்டனர் ஆம் குற்றம் என நினைக்கப்படுகிறது பசு சிலருக்கு குற்றமாக இருக்கலாம் ஆனால் நமக்கு பசுதான் தாய் வழிபடப்படும் ஒரு தெய்வம் பசுவையும் எருமையையும் கேலி செய்யும் மக்கள் நாட்டின் எட்டு கோடி குடும்பங்களின் வாழ்வாதாரம் இத்தகைய கால்நடைகளால் நடத்தப்படுகிறது என்பதை மறந்து விடுகிறார்கள் இந்த குடும்பங்களின் கடின உழைப்பால் இன்று இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பால் உற்பத்தி ஆகிறது மேலும் இந்த தொகை பால் உற்பத்தி செலவு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் கோதுமை மற்றும் அரிசியின் விலையை விட அதிகம் எனவே இந்தியாவின் பால் பண்ணை துறையை வலுப்படுத்துவது இன்று நமது அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமைகளில் ஒன்றாகும் இந்த நிலையில் இன்று இங்கு பனாஸ் காசி வளாகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த கூட்டத்திற்கான மைதானம் சற்று சிறியதாகிவிட்டது இடமில்லை எனவே நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து என் உரையை கவனியுங்கள் பனாஸ் டைரியுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான விவசாயிகளின் கணக்குகளுக்கு கோடி கணக்கான ரூபாய் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது ராம்நகர் பாலாலையை இயக்க இயற்கை எரிவாயு அடிப்படையிலான மின் உற்பத்தி நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது மற்றொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கிறது சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பாலின் தூய்மைக்கான சான்றுக்காக நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த அமைப்பு மற்றும் அதன் சின்னம் வெளியிடப்பட்டுள்ளது பால்துறை தொடர்பான இந்த முயற்சிகள் தவிர இன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் தங்கும் வீடுகளில் சட்டப்பூர்வ ஆவணங்களை ஒப்படைத்துள்ளோம் வாரணாசியை மிகவும் அழகாகவும் அணுகக்கூடியதாகவும் வசதியாகவும் மாற்ற ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன இந்த அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உத்தரப்பிரதேசம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள கோபாலர்களுக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள் நண்பர்களே எங்கள் கிராமங்களின் முற்றங்களில் கால்நடைகள் நிறுத்தப்பட்டிருக்கும் அது எங்களின் செழுமையின் அடையாளமாக இருந்த காலம் ஒன்று இருந்தது மேலும் இதனை அனைவரும் கால்நடை செல்வம் என்று அழைத்தனர் யாருடைய வீட்டு வாசலில் எத்தனை மாடுகள் கட்டியிருக்கின்றன என ஒரு போட்டி நிலவியது நமது சாத்திரங்களிலும் ஒரு ஆசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பசுக்கள் என்னை சுற்றி இருக்க வேண்டும் நான் அவற்றிற்கு மத்தியில் வாழ வேண்டும் இந்த துறை எப்போதுமே இங்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் ஒரு பெரிய ஆதாரமாக இருந்து வருகிறது ஆனால் இந்த துறைக்கு மிக நீண்ட காலமாக கிடைத்திருக்க வேண்டிய ஆதரவு முந்தைய அரசாங்கங்களில் கிடைக்கவில்லை தற்போது நாடு முழுவதும் இந்த நிலையை எங்கள் அரசு மாற்றி அமைத்து வருகிறது நாங்கள் காமதேனு ஆயோக் அமைத்துள்ளோம் பால்துறையின் உள்கட்டமைப்புக்காக ஆயிரக்கணக்கான கோடி சிறப்பு நிதி உருவாக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய பிரச்சாரத்தை நடத்தி லட்சக்கணக்கான கால்நடை விவசாயிகளை கிசான் கிரெடிட் கார்டு வசதியுடன் இணைத்துள்ளோம் விவசாயிகளுக்கு தரமான தீவன விதைகள் கிடைக்கும் வகையில் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகின்றன வீட்டிலேயே விலங்குகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் வீட்டிலேயே செயற்கை கருவூட்டலுக்கும் நாடு தழுவிய பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது விலங்குகளின் கால்வாய் நோயை கட்டுப்படுத்துவதற்காக நாடு தழுவிய தடுப்பூசி பணியையும் நாங்கள் தொடங்கியுள்ளோம் நமது அரசு குழந்தைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி போடுவது மட்டுமின்றி கால்நடைகளை காப்பாற்ற பல இலவச தடுப்பூசிகளையும் வழங்கி வருகிறது நண்பர்களே ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பால் உற்பத்தியை விட நாட்டில் பால் உற்பத்தி சுமார் நாற்பத்தி அதிகரித்துள்ளது அதாவது சுமார் ஒன்றரை மடங்கு அதிகரித்துள்ளது என்று உலக அளவில் இருபத்தி இரண்டு சதவீத பாலை இந்தியா உற்பத்தி செய்கிறது அதாவது உலக பால் உற்பத்தியில் கால் பங்கு இன்று உத்தரப்பிரதேசம் நாட்டிலேயே அதிக பால் உற்பத்தி செய்யும் மாநிலமாக மட்டுமல்லாமல் பால் துறையின் விரிவாக்கத்திலும் மிகவும் முன்னால் உள்ளது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சகோதர சகோதரிகளே நாட்டின் பால்வளம் கால்நடை வளர்ப்பு வெண்மை புரட்சி ஆகியவற்றில் புதிய ஆற்றல் விவசாயிகளின் நிலையை மாற்றுவதில் பெரும் பங்கு வகிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த நம்பிக்கைக்கு பல காரணங்கள் உள்ளன முதலாவதாக நூறு மில்லியனுக்கும் அதிகமான சிறு விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு ஒரு பெரிய கூடுதல் வருமான ஆதாரமாக மாறும் இந்தியாவின் பால் பொருட்கள் மிகப்பெரிய வெளிநாட்டு சந்தையை கொண்டுள்ளன இதில் நாம் முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன மூன்றாவதாக கால்நடை வளர்ப்பு என்பது பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் அவர்களை தொழில் முனைவோராக ஆக்கவும் சிறந்த வழியாகும் மேலும் நான்காவது நமது கால்நடைகள் உயிர்வாயு உயிரி விவசாயம் இயற்கை விவசாயம் ஆகியவற்றிற்கும் இது ஒரு பெரிய அடிப்படையாகும் இனி பால் கொடுக்க முடியாத விலங்குகள் ஒரு சுமை அல்ல அவை விவசாயிகளின் வருமானத்தை ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க முடியும் சகோதர சகோதரிகளே எங்கள் இரட்டை இயந்திர அரசாங்கம் முழு நேர்மையுடன் முழு பலத்துடன் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போருக்கு ஆதரவாக உள்ளது இங்கு அடிக்கல் காசி சங்குல் அரசு மற்றும் மக்களின் கூட்டுறவிற்கு ஒரு சான்றாகும் கூட்டுறவுத் துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் பனாஸ் டைரிக்கும் பூர்வாஞ்சலின் கோபாலகர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே இன்று முதல் புதிய கூட்டாண்மை தொடங்கியுள்ளது இந்த நவீன பால் ஆலை தயாராகும் போது பிந்திரா மட்டுமின்றி சேவாபுரி ரொஹானியா காஜிபூர் ஜான்பூர் சந்தௌலி மிர்சாபூர் பல்லியா அசம்கர் மவு போன்ற மாவட்டங்களின் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைவார்கள் பனாஸ் காசி சங்குல் காரணமாக அருகிலுள்ள பல கிராமங்களில் பால் கமிட்டிகள் அமைக்கப்படும் சேகரிப்பு மையங்கள் அமைக்கப்படும் இதனால் பால் கெட்டு போய் விடுமா என்ற கவலையில் இருந்து மக்கள் விடுபடுவர் இது மட்டுமின்றி விவசாயிகளுக்கு நல்ல உயர் மாடுகள் கிடைக்கும் கால்நடைகளுக்கு தரமான உணவும் கிடைக்கும் பால் தவிர தயிர் மோர் வெண்ணெய் ஐஸ்கிரீம் மற்றும் இனிப்புகளும் இங்கு செய்யப்படும் அதாவது பனாரஸின் லஸ்ஸி பால் பொருட்களால் செய்யப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட இனிப்புகள் அல்லது லதா எனப்படும் பால்கோவா இனிப்பு இவை அனைத்தும் மேலும் அதிகரிக்கும் சரி இப்போது பாலாடை கட்டியின் காலமும் வந்துவிட்டது ஒரு வகையில் பனாஸ் காசி சங்குல் பனாரஸ் அளிக்கும் ரசத்தை அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளே பொதுவாக பாலின் தரத்தில் நம்பக தன்மையை கண்டுபிடிப்பதில் நமக்கு சில சிக்கல்கள் உள்ளன பாலை வாங்கும்போது சாமானியர்களால் அதன் தரத்தை தெரிந்து கொள்வது கடினம் தரச் சான்றிதழுக்காக உள்ள பல்வேறு ஏற்பாடுகள் காரணமாக கால்நடை வளர்ப்போர் பால் சங்கங்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பால் பண்ணை துறையும் பல சிரமங்களை எதிர்கொள்கிறது இப்போது நாடு முழுவதும் பால் பண்ணை துறைக்கு இந்த சிக்கலை தீர்க்க ஒரு திட்டம் கொண்டு வந்துள்ளோம் இன்று இந்திய தரக்கட்டுப்பாடு அலுவலகம் நாட்டிற்கான ஒருங்கிணைந்த அமைப்பை வெளியிட்டுள்ளது காமதேனு பசுவை கொண்ட ஒருங்கிணைந்த லோகோவும் சான்றிதழுக்காக வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆதாரம் இந்த லோகோ தெரிந்தால் தூய்மையை அடையாளம் காண்பது எளிதாகும் மேலும் இந்தியாவின் பால் பொருட்களின் தன்மையும் அதிகரிக்கும் நண்பர்களே என்று நாட்டின் பெரும் தேவை என்னவெனில் பால் துறையுடன் தொடர்புடைய விலங்குகளிலிருந்து கிடைக்கும் கழிவுகளும் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதாகும் ராம்நகரின் பால் ஆலைக்கு அருகில் ஒரு பயோகேஸ் மின் உற்பத்தி நிலையம் கட்டுவது முக்கிய முயற்சியாகும் ஆலையின் அனைத்து ஆற்றல் தேவைகளும் பயோகேஸ் ஆலையில் இருந்தே பூர்த்தி செய்யப்படும் இது இத்தகையதோர் முதல் திட்டமாகும் அதாவது விவசாயிகள் பால் மட்டுமின்றி மாட்டு சாணம் விற்பனையிலும் சம்பாதிக்க முடியும் இந்த உயிர் உயிர்வாயு ஆலை விவசாயிகளிடம் இருந்து மாட்டு சாணத்தை வழக்கமாக விவசாயிகள் பெறுவதை விட அதிக விலைக்கு வாங்கும் செய்யப்படும் அடிப்படையிலான கரிம உரமங்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்களை விட மிக குறைந்த விலையில் தயாரிக்கப்படும் திடமான இயற்கை உரம் விவசாயிகளுக்கு கிடைக்கும் இது இயற்கை விவசாயத்தின் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் இயற்கை விவசாயம் மற்றும் ஆதரவற்ற விலங்குகளின் சேவையை ஊக்குவிக்கும் நண்பர்களே இந்தியாவில் இயற்கை விவசாயம் ஒரு காலத்தில் இருந்தது இயற்கை விவசாயம் என்றால் விவசாயத்தில் வெளிப்புற கலப்படம் இல்லை பண்ணையில் இருந்து பெறப்படும் பொருட்கள் விவசாயத்தில் ஈடுபடுகின்ற விலங்குகளின் கழிவுகள் ஆகியவை விவசாயத்தை அதிகரிக்க இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் என எல்லாமே இயற்கையாகவே தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது ஆனால் காலப்போக்கில் இயற்கை விவசாயத்தின் நோக்கம் சுருங்கி ரசாயன விவசாயம் ஆதிக்கம் செலுத்தியது புத்துயிர் பெற நம்ம காக்கு வருங்கால சந்ததியினரின் எதிர்காலத்தை பாதுகாக்கு இப்போது மீண்டும் இயற்கை விவசாயத்திற்கு திரும்ப வேண்டும் இதுவே இன்றைய காலத்தின் தேவையாகும் எனவே தற்போது விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும் அரசு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது இன்று நாம் எழுபத்து ஐந்தாவது சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவ் கொண்டாடும்போது இன்று இந்த விவசாயிகள் தினத்தில் நாட்டு மக்களை குறிப்பாக எனது விவசாய சகோதர சகோதரிகளை குறிப்பாக எனது சிறு விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என நான் வலியுறுத்துவேன் இதிலே செலவு குறைவாக உள்ளது உற்பத்தி அதிகரிக்கிறது இது மலிவான விவசாய முறை பாதுகாப்பான முறை உலகில் இயற்கை விவசாயத்தில் விளையும் பயிர்களின் விலையும் மிக அதிகம் இதுவும் நமது விவசாய துறையை தன்னிறைவாக மாற்றுவதற்கான ஒரு பெரிய படியாகும் மேலும் இயற்கை விவசாயத்தில் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் உள்ளன என்பதை நாட்டின் ஸ்டார்ட் அப் துறை இளைஞர்களுக்கு கூறுவேன் இதை நமது இளைஞர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கு மேடைக்கு வருவதற்கு முன்பு இங்கு பல இளைஞர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அரசு திட்டங்களில் சேர்ந்து அவர் எவ்வளவு தைரியமான காரியங்களை செய்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது என்பதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் திட்டங்களில் என் நம்பிக்கை மேலும் வலுவடைந்தது சகோதர சகோதரிகளே கிராமங்கள் விவசாயிகள் சுயசார்பு உடையர்களாக சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் இருந்து அவர்களை விடுதிப்பதில் உரிமை திட்டம் பெரும் பங்கு வகிக்கிறது தலைமையில் இதில் முன்னிலை வகிக்கிறது என்பதில் நான் திருப்தி அடைகிறேன் உத்தரப்பிரதேசத்தின் எழுபத்தைந்து மாவட்டங்களிலும் இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான சொத்து பத்திரங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது இதில் சுமார் இருபத்தோரு லட்சம் குடும்பங்களுக்கு இந்த ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த பத்திரங்கள் வீட்டின் உரிமையாளர் கையில் இருந்தால் ஏழைகள் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோர் தங்கள் வீட்டை சட்ட விரோதமாக ஆக்கிரமித்து விடுவார்களோ என்ற கவலையிலிருந்து இருந்து விடுபடுவார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் இங்கு தழைத்தோங்கியிருந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பு போக்கும் கட்டுப்படுத்தப்படும் ஒரு வீட்டை பெறுவதன் மூலம் தேவைப்பட்டால் வங்கிகளில் கடன் வாங்குவதும் இப்போது எளிதாக இருக்கும் இதன் மூலம் கிராமங்களில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சுய புதிய வழிகள் கிடைக்கும் சகோதர சகோதரிகளே வளர்ச்சி என்று வரும்போது காசி ஒரு முன்மாதிரியாக மாறி வருகிறது பழங்கால அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டு நமது நகரங்கள் எப்படி புதிய உருவினை தத்தெடுக்க முடியும் என்பது காசியில் தெரியும் இன்று துவக்கி வைக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள திட்டங்கள் மாபெரும் காசி திவ்ய காசி பிரச்சாரத்திற்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் கால பைரவரின் அனுமதியுடன் நகரின் ஆறு வார்டுகளில் புனரமைப்பு பணிகள் எழுநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் ஸ்மார்ட் மற்றும் பாதுகாப்பான வசதிகளை நோக்கி காசி நகரம் மேலும் உத்வேகம் அளித்துள்ளது மகா துறவி பூஜ்ய ஸ்ரீ ரவிதாஸ் ஜி பிறந்த இடத்தை மேம்படுத்தும் பணியும் வேகமாக நடந்து வருகிறது லங்கார் மண்டபம் கட்டப்படுவதால் நாடு முழுவதிலும் இருந்து வரும் பக்தர்களுக்கு அதிக வசதி கிடைக்கும் சகோதர சகோதரிகளே இன்று வாரணாசியின் சாலை சந்திப்புகள் அழகாகி வருகின்றன சாலைகள் அகலப்படுத்தப்படுகின்றன புதிய வாகன நிறுத்துமிடங்கள் கட்டப்படுகின்றன இதன் காரணமாக நகரத்தின் போக்குவரத்து நெரிசல் நிலைமை மிகவும் மேம்பட்டுள்ளது வாரணாசி கண்டோன்மெண்ட் முதல் லஹர்தாரா வழியாக பிரயாக்ராஜ் வரை செல்லும் சாலையில் போக்குவரத்தால் ஏற்படும் அழுத்தத்தை உங்களை விட யாருக்கு தெரியும் இப்போது இது ஆறு வழி சாலையாக மாறும்போது டெல்லி ஆக்ரா கான்பூர் பிரயாக்ராஜ் ஆகிய இடங்களில் இருந்து பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் சரக்கு ஊர்திகளுக்கும் வசதியாக இருக்கும் இது மட்டுமின்றி நகரின் பிற பகுதிகளுக்கு செல்வதும் எளிதாகும் மாவட்டத்தின் நுழைவு வாயிலாக இந்த சாலை மேம்படுத்தப்படும் வாரணாசி பதோஹி கோபிகஞ்ச் சாலை விரிவாக்கம் செய்யப்படுவதால் நகரத்தில் இருந்து வரும் வாகனங்கள் ரிங் ரோடு இரண்டாம் கட்டம் வழியாக வெளியில் இருந்து செல்ல முடியும் இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலில் இருந்து விடுபடலாம் சகோதர சகோதரிகளே சுகாதாரம் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாக காசியின் அடையாளத்தை வலுப்படுத்த தொடர் முயற்சிகள் நடந்து வருகின்றன இன்று ஆயுஷ் மருத்துவமனை திறக்கப்பட்டு புதிய ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இத்தகைய வசதிகளுடன் காசி இந்திய மருத்துவமனையின் முக்கிய மையமாகவும் உருவாகப் போகிறது பிராந்திய குறிப்பு தரநிலை ஆய்வகம் உருவாக்கப்பட்டவுடன் தண்ணீர் பரிசோதனை உடைகள் மற்றும் தரை விரிப்புகள் தொடர்பான சோதனைகள் இங்கு செய்யப்படும் இதன் மூலம் வாரணாசி மற்றும் அதை சுற்றியுள்ள நெசவாளர்கள் மற்றும் பல தொழில்கள் நேரடியாக பயனடையும் அதே சமயம் சர்வதேச நெல் ஆராய்ச்சி மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய வேக வளர்ப்பு வசதியால் விட புதிய நெல் ரகத்தை உருவாக்குவதற்கு மிக குறைவான நேரமே எடுக்கும் சகோதர சகோதரிகளே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சியில் காசியின் வளர்ச்சியில் டபுள் 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 பவர் இன்ஜின் என்று நான் பேசும்போது சிலர் மிகவும் வருத்தப்படுகிறார்கள் உத்தரப்பிரதேச அரசியலை சாதி மத பேதங்களின் மூலம் மட்டுமே பார்த்தவர்கள் இவர்கள் இந்த மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் உத்தரப்பிரதேசம் ஒரு நவீன அடையாளமாக இருக்க வேண்டும் என்றும் இவர்கள் விரும்பியதில்லை பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் சாலைகள் குடிநீர் மின்சாரம் ஏழைகளின் வீடுகள் எரிவாயு இணைப்புகள் கழிவறைகள் இவைகளை அவர்கள் வளர்ச்சியாக கருதுவதில்லை சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் மற்றும் சப்கா பிரயாஸ் என்ற இந்த மொழியும் அவரது பாடத்திட்டத்தில் அவரது அகராதியில் இல்லை அவருடைய பாடத்திட்டத்தில் என்ன இருக்கிறது ஆம் அவருடைய அகராதியில் என்ன இருக்கிறது அவருடைய பேச்சில் என்ன இருக்கிறது அவருடைய சிந்தனையில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அவர்களின் பாடத்திட்டத்தில் குடும்பவாதம் இவைதான் உள்ளது வீடுகள் மற்றும் நிலங்களை சட்டவிரோத ஆக்கிரமிப்பு உள்ளது உத்தரப்பிரதேச மக்கள் முந்தைய அரசுகளின் போது பெற்றதற்கும் இன்று உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் அளித்து வரும் வசதிகளுக்கும் பெரிய வேறுபாடு உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பாரம்பரியத்தை அதிகரித்து வருகிறோம் உத்தரப்பிரதேசத்தையும் மேம்படுத்தி வருகிறோம் ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே சிந்திக்கும் இவர்களுக்கு உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி பிடிக்கவில்லை பூர்வாஞ்சல் வளர்ச்சிக்கும் பாபாவின் பணிக்கும் ாம் பணிக்கும் இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்ய வந்ததாக சொல்லப்பட்டது தேசத்தை பல தசாப்தங்கள் பின்னுக்கு தள்ளிய இவர்களின் அதிருப்தி இன்னும் அதிகரிக்கும் மக்கள் இரட்டை இயந்திர ஆட்சியுடன் உறுதியாக நின்று எங்களை ஆசிர்வதிப்பது போல ஆசிகள் பெருக பெருக அவர்களின் கோபம் ஏ நண்பர்களே இரட்டை எஞ்சின் அரசு பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக இரவும் பகலும் தொடர்ந்து உழைக்கும் மகாதேவனின் ஆசியுடனும் காசி மக்களின் பாசத்துடனும் வளர்ச்சியின் புதிய சாதனைகளை நாங்கள் தொடர்ந்து படைப்போம் இந்த நம்பிக்கையுடன் அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்னுடன் கூறுங்கள்